ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோலாம் நாங்கள் கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம்ல ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு எக் க்ரோ ஆகிறதுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குலையுமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறையா காய்கறிகள் சாப்பிடணும் குறிப்பாக வந்து இந்த எக்கு க்ரோ ஆகிறதுக்கு கருமுட்டை நல்லா வளர்கிறதுக்கு ஓவலேஷன் நல்லா நடக்கிறதுக்கு பிசி ஓடி இருக்கிறவங்களுக்குலாம் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ரீன் வெஜிடபிள்ஸ் கீரை நிறைய சேர்க்கணும் நான் ஒரு ஒருத்தருக்கிட்டையும் கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் என்ன ஃப்ரூட் சாப்பிடணும் என்ன எக்கு குரோக்கு சாப்பிடணும்னு கேட்குறவங்களுக்கு நான் வந்து பொதுவாக கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் க்ரீன் வெஜிடபிள்ஸ்னு சொன்னாலே எல்லா பச்சை காய்கறிகளும் அதில் அடங்கும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் குறிப்பாக ஒரு காய்கறி சொல்ல போனேன் அது வந்து பாத்தீங்கன்னா அமேசிங் பெனிஃபிட்டு அதில் நிறையா ஃபோலேட் இருக்குது ஃபோலேட் அப்படின்றது ஃபோலிக் அது மூலமாக கிடைக்கக்கூடியது தான் நமக்கு ஃபோலிக் அந்த ஃபோலிக் ஆசிட் கருமுட்டை ஹெல்ப் ஆகும் ஒரு ஹெல்த்தியான கருவை வளர வைக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான எஃகு வளர வைக்கிறதுக்கு ஹெல்தியான தான் ஹெல்தியான கருவு ஃபார்ம் ஆக முடியும் சாக்கு ப்ரெக்னென்ட் ஆன உடனே இருந்து டாக்டர் கொடுக்கக்கூடியது இந்த ஃபோலிக் அசிட் டேப்லெட் பேபியோட மூளை வளர்ச்சி உடம்பு வளர்ச்சி எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியது அந்த ஃபோலிக் லெவல் ஸோ அந்த ஃபோலிக் சத்து நம்ம சேக்குக்கு கருக்கு வளர்கிற கருக்கு கிடைக்கிறதுக்கு இந்த காய் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌசவ் காய் சௌச்சவ் காய் ஸோ இது பார்த்திங்கன்னா அமேசிங் பெனிஃபிட் இதை நம்ம அவ்வளோவா ரெகுலராக எடுக்கிறதுல அப்பப்போ சாம்பார் அந்த மாதிரி கூட்டு ஏதாவது செய்வோம் பட் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் இருக்கீங்கன்னா வாரத்தில் மூணு நாலு நாள் டெய்லி கூட அந்த சவுசவுக்காய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சாம்பார் செய்யுங்கள் பாசி பருப்பு போட்டு கூட்டு செய்யுங்க பருப்பை எதுவும் சேர்க்காமல் லேசாக தண்ணி ஊற்றி பொரியல் மாதிரி வேக வச்சு சாப்பிடலாம் இந்த சவுசவுக்காயை சாலட் மாதிரி நீங்கள் வேக வைக்காமல் கூட கட் பண்ணி தயிர் போட்டு லேசாக உப்பு போட்டு தயிர் வெங்காயம் சாப்பிட்ற மாதிரியே இதை நீங்கள் சேலடாக வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் அமேசிங்கான பெனிஃபிட் இருக்குதில்ல விட்டமின் சி வந்து ரிச்சாக இருக்கும் இருக்கக்கூடிய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காய்கறி அப்படின்னா இந்த இந்த சவுச்சவக்காயை சொல்லலாம் இதில் விட்டமின் சி எதுக்கு ஹெல்ப் ஆகும்னா எஃகு வந்து ஹெல்தாக குரோ வைக்கக்கூடியது நம்ம ஆரஞ்சு சாப்பிடுங்க பொம்மி கிரனேட் சாப்பிடுங்க கொய்யா சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம்ல அதுக்கான காரணம் என்னன்னா அதில் விட்டமின் சி இருக்குது அதே விட்டமின் சி இந்த சவுச்சவக்காயில் இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பில் வந்து ப்ளெட் சர்குலேஷனை அதிகப்படுத்துகிறது அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் இந்த சவுச்சொவக்காயில் நிறைய இருக்குது கூடவே இது பாடியில் இருக்கக்கூடிய சுகரோட லெவலை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டாக வச்சுருக்கும் ஸோ இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோன் இம்பாலன்ஸுக்கு மெயினான ரீசன் இந்த சுகர் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த காய் ஹெல்ப் பண்ணும் ஸோ சுகர் லெவல் கண்ட்ரோல்டாக இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நிறைய நீர் செத்து இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா பாடியில் இந்த வெயிட் கம்மி பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க எடுக்கலை எகு க்ரோ ஆகுது ஆக மாட்டேது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே இந்த சௌசவ் காயை வந்து நிறையா சேர்த்துக்கோங்க நம்பர் ஒன் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா க்ரீன் வெஜிடபிள்ஸில் இந்த சௌசவ் காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இது வரைக்கும் நீங்கள் இதை ரெகுலராக நான் எடுத்துக்கலை அப்படின்ற அவங்க இனிமே உங்கள் ஃபுட்டில் வந்து நீங்கள் காய்கறி கடைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணு நாலு சவுசவு காய் வாங்கி வச்சுக்கோங்க டெய்லி ஒன்று வந்து சமைச்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்து நல்ல பெனிஃபிட்டு எல்லாத்துக்குமே எக் குரோக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு டைஜஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு விட்டமின் சி ஹெல்த்தான எக்கு உருவாகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு அந்த காயை வந்து கண்டிப்பாக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோடய பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி